முன்னதாக 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி மாதம் 31 தேதி வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இணைய வழியில் வகுப்புகள் நடைபெறும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறலாம். ரமேஷ், இந்த அறிவிப்புல வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? இந்த அறிவிப்புல வரக்கூடிய 19 தேதியிலிருந்து 31 தேதி வரை தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை ஆன்லைன் வகுப்புகளும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொறுத்தவரை கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் அவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் சொல்றாங்க. ஏன்னா இவர்கள் அனைவருமே வந்து பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள். கிட்டத்தட்ட 10 வகுப்பு ஒரு 10 லட்சம் பேர், 11 வகுப்பு ஒரு 11 லட்சம் பேர், கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. எனவே அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி கல்வி தொலைக்காட்சி மூலமாக அவர்களுக்கு இந்த வகுப்புகள் நடைபெறும். இந்த திருப்புதல் தேர்வு, ஏன்னா இந்த வருஷம் வந்து அரையாண்டு காலாண்டு தேர்வு கிடையாது, எனவே திருப்புதல் தேர்வு அவர்களுக்கு 31 தேதிக்கு பிறகு தேதி அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த காலத்தை அவர்கள் பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அரசு விடுமுறை நாளை மறுதினம் வரை இருக்கின்றது. தைப்பூசம் 18 தேதி வரை இருக்கின்றது. நாளைக்கும் அரசு விடுமுறை, 19 தேதியிலிருந்து இந்த ஆன்லைன் வகுப்புகள் இருக்கும் என உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மணிமாறன், ரமேஷ், ஒரு தெளிவுக்காக இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்ப அரசு தனியார் ரெண்டு பேருக்குமே வந்து 31 தேதி வரை விடுமுறைன்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க. அப்ப இணைய வகுப்புகள் வந்து 1 தேதி முதல் தொடங்குமா, அல்லது நீங்க சொன்ன மாதிரி 19 தேதியிலிருந்து எல்லாருக்குமே தொடங்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. 19 தேதியிலிருந்தே அனைவருக்கும் தொடங்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரசு ஆசிரியர்கள் விடுப்பில் இருப்பார்கள். கல்வி தொலைக்காட்சி என்பது அது குறிப்பாக ஆன்லைன்ல நடத்தக்கூடியது. அவர்கள் விடுப்பில் இருப்பார்கள். வரக்கூடிய குறிப்பாக புதன்கிழமையிலிருந்து, ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து தைப்பூசம், அதனால விடுமுறை. புதன்கிழமை 19 தேதியிலிருந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து தொடங்கும் சொல்லியிருக்காங்க. 36 குறிப்பாக இந்த மாத இறுதியில் முதலமைச்சர் தலைமையில் அடுத்த கட்ட கொரோனா தடுப்பு சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிலே அடுத்த மாதம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்க இருப்பார்கள். அது 1 பிப்ரவரி 1 தேதி என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியாகும். மணிமாறன், ரமேஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க 1 முதல் 9 வகுப்பு வரைக்கும் விடுமுறை விடும்போதே சொல்லியிருந்தாங்க. 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் ஏன் அவங்களுக்கு பள்ளி இப்போ தொடர்ச்சியாக வைக்கணும் அப்படின்னா, அவங்க திருப்புதல் தேர்வு இருக்கு, அடுத்தடுத்த தேர்வுகள் எழுத வேண்டிய தேவை இருக்குன்னா சொன்னாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து விடுமுறை விடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சூழல் கருதி விடுமுறை விட்டுருக்காங்க. இப்போ திருப்புதல் தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்ற விவரம் எப்போ தெரிய வரும் ரமேஷ்? நிச்சயமாக அது குறித்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியாகும் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 85% இந்த 15 வயதிலிருந்து 18 வரை இருக்கக்கூடிய இந்த வயதிற்கு இடையவர்கள் தான் வந்து 10, 11, 12 படிக்கிறாங்க. இவர்களுக்கு தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு. 80% பேருக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்க. அதற்காக தான் தமிழக அரசு வந்து இவர்களை எல்லாம் பள்ளிக்கு வர வேண்டும், அப்பதான் அவர்கள் ஊசி போட்டுக் கொள்வார்கள், பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள். திருப்புதல் தேர்வு குறித்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியாகும். மணிமாறன், ஆக 31 தேதி வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட வருகின்ற 19 தேதி முதலே 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இணைய வழியில் வகுப்புகள் நடைபெறும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ்.